ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் ஆப்பிள் நிறுவனம் புதிய ஐஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. இந்த வருடம் செப்டம்பர் 10ஆம் தேதி இந்த ஈவெண்ட் நடந்துச்சு. இதில் ஐஃபோன் மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் ஆர்கேட். ஆப்பிள் கேம் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் பற்றி போன ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, பட் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்ட்டு சொல்லலை. ஸோ இந்த ஆப்பிள் ஆர்கேட் கேமில் கிட்டத்தட்ட 100க்கு மேலான எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் வந்து ஐஃபோன் ஐபேட் யூசர்ஸ் யூஸ் பண்ண முடியும், ஆப்பிள் மேக் யூசர்ஸும் பண்ண முடியும். இது செப்டம்பர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதோட ப்ரைஸ் வந்து $5 per month. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த சர்வீஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் டிவி ப்ளஸ். ஆப்பிளோட வீடியோ ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் பற்றி போன ஈவெண்ட்டில் சேம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, பட் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலை. இந்த ஈவெண்ட்டில் இதோடைய ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க சேம் $5 per month, ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் இதில் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் வரும், எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க, ஒவ்வொரு மந்த்தும் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ ஐஃபோன் ஐபேட் வாங்குறவங்களுக்கு ஒரு இயருக்கு வந்து ஆப்பிள் டிவி ப்ளஸ் சர்வீஸ் ஃப்ரீயாக தராங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் வந்து ஐபேட். ஸோ ஐபேட் பார்த்தீங்கன்னாக்கா இதுவரை 9.7 inch ஐபேட் மினி அப்படின்ட்டு இருந்துச்சு. அதை 10.2 inch கொண்டு போயிருக்காங்க. ரெட்டினா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் கனெக்டர் கொடுத்துருக்காங்க, அதில் கீபோர்டு நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியும். அதே போல் ஆப்பிள் பென்சிலை நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியும். இது $329 இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு $299 கொடுக்குறாங்க. ஸோ இது செப்டம்பர் 30th வந்து ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் வாட்ச். ஸோ ஆப்பிள் வாட்சில் சீரியஸ் 5 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து $399. செல்லுலார் வெர்ஷன் வந்து $499 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆல்வேஸ் ஆன் ரெட்டினா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சார்ஜுக்கு 18 hours வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டா செப்டம்பர் 20th வந்து ரிலீஸ் ஆகுது. இதில் அலுமினியமில் சில்வர், ஸ்பேஸ் அண்ட் கோல்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கோல்டு, ஸ்பேஸ் அண்ட் பிளாக் இருக்குது. டைட்டானியத்தில் வந்து பிரஷ்ட் மெட்டல், பிளாக் அண்ட் செராமிக்கில் இருக்குது. அடுத்து இந்த ஈவெண்ட்டில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நியூ ஐஃபோன். இது ஐஃபோன் 11, ஐஃபோன் 11 ப்ரோ, ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் என 3 வேரியண்ட்டில் வருது. நியூ ஐஃபோன் 11ல் 6.1 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் டஃபஸ்ட் கிளாஸ் பொறுத்திருக்காங்க, கீழே விழுந்தால் எளிதில் உடையாத அளவுக்கு. இதில் 2 12 MP வைட் ஆங்கிள் லென்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ஃப்ளாஷ் வந்து 36% அதிக வெளிச்சம் கொண்டதாக இருக்குது. இதில் A13 பயோனிக் சிப்செட் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபோனை விட ரொம்ப அதிவேக திறன் கொண்டதாக இது இருக்குது. இதில் பிளாக், க்ரீன், எல்லோ, ப்ளூ, ஒயிட், ரெட் என 6 கலரில் வருது. அடுத்து வந்து ஐஃபோன் 11 ப்ரோ. இதோடைய சைஸ் வந்து 5.8 inch டிஸ்பிளே இருக்குது. இதில் 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 12 MP கேமரா, ஒன்று வந்து வைட் ஆங்கிள், இன்னொன்று வந்து டெலிஃபோட்டோ, அடுத்து வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் என 3 கேமராஸ் இருக்குது. 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அடுத்து ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் வந்து 6.5 inch டிஸ்பிளேவாக இருக்குது. 2 ஃபோன்லுமே வந்து A13 சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா சைஸ் மட்டும்தான். ஸோ ஐஃபோன் 11 வந்து $699 இருக்குது. ஐஃபோன் 11 ப்ரோ வந்து $999 ஸ்டார்ட் ஆகுது. ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் வந்து $1,099 இருக்குது. இது செப்டம்பர் 20th வந்து ரிலீஸ் ஆகுது. ஐஃபோன் 11ல் ஒரு நாள் முழுவதும் பேட்டரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் எத்தனை ஹவர்னு எக்ஸாக்டாக சொல்லல. அதே போல் ஐஃபோன் 11 ப்ரோவில் ஐஃபோன் 11 விட 4 hours எக்ஸ்ட்ரா இருக்கும். ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸில் 5 hours எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தான் கமெண்ட்டில் கொடுங்க. நன்றி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.